வணக்கம். இது சிக்ஷா தமிழ் தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எழுத்து போல தோற்றமுடைய மலையாள எழுத்துக்கள். தமிழ் எழுத்து போல நிறைய எழுத்துக்கள் தோற்றமுடையதாக மலையாள எழுத்துக்களில் இருக்குது. உயிரெழுத்துக்கள்லையும் இருக்குது, மையெழுத்துக்கள்லையும் இருக்குது. அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். முன்னாடி உயிரெழுத்துக்களை பார்த்தோம், அடுத்து மெய்யெழுத்துக்களை பார்த்தோம். அடுத்து ஒரே மாதிரி தோற்றமுடைய பல்வேறுபட்ட மலையாள எழுத்துக்களை பார்த்தோம். இப்போது தமிழ் எழுத்து மாதிரியான தோற்றமுடைய எழுத்துக்கள். இப்போ பாருங்கள், இது நாம் ஐ இப்படி தான் நம்ம ஐ எழுதுகிற மாதிரி, இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஆனால் இது மலையாளத்தில் இ. இப்போ பாருங்கள், இது இ. ஆனால் தமிழில் நம்ம ஐ எழுதுகிற மாதிரி எழுதி ஊக்கு மேலே நம்ம சுழிப்போம் இல்லையா, அதுபோல் இருக்கும். இது ஊ. இப்போது தமிழ் எழுத்து போல தோற்றமுடைய எழுத்து, இது ஊக்கு எழுதுவோம்ல அதுபோல் தான், கிட்டத்தட்ட தமிழ் எழுத்து மாதிரி தோற்றமுடையது தான் இந்த எழுத்து. இது என்ன எழுத்துன்னு பாருங்கள், தமிழ் மழுத்து மாதிரியே இருக்கு பாருங்க. ஓ ஓ ஓ. நாம் என்ன செய்வோம், தமிழ் எழுத்தில் கீழே ஓக்கு ஓக்கு சுழிப்போம், அவுக்கு மட்டும்தான் அந்த ஊக்கு மேலே எழுதுகிற மாதிரி எழுதுவோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள், இ இ ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு பாருங்கள். ஓ ஊ ஓ ஓ அவு. ஓவுக்கு துணக்கால் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ் எழுத்துக்களும் மலையாள எழுத்துக்களுக்குமான சிறு வித்தியாசத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து மெய்யெழுத்துக்களில் இப்போ பாருங்கள், இந்த தோற்றத்தில் க தமிழ் எழுத்து மாதிரி இருக்கக்கூடிய வா, ஆனால் அது க. இப்போ பாருங்கள், ச ச. சற்று ஏறக்குறைய இந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களுக்கு மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அடுத்து பாருங்கள், இது என்ன, நாம் தமிழில் ஜா எழுதுவோம். ஆனால் தா அந்த ஜா வந்து உண்மையிலே வடமொழி எழுத்து, ஆனால் இதுலேயும் அதே போல் தான் எழுதுகிறோம். இங்கேயும் அது ஜா தான், நாம் சா வரிசையில் தெரியாது. ச ச ஜ ஜ. அடுத்து இந்த எழுத்து பாருங்கள், நம்ம மூணு சுழி நாவை டாவுக்கு அடுத்தது நம்ம நா பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மூணு சுழி நாவை அது பயன்படுத்துது. என்ன அதை நம்ம சுழிப்போம், அவங்க சுழிக்கலை. மூணு சுழி இருக்கும், இதில் மூணு சுழி இல்லை, ஒரு சுழி தான் இருக்குது, மீதி எல்லாமே ஒரு கோடு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், தா தா வந்து சில பேர் இப்படி எழுதுவாங்க, தாவை தமிழில் கொய்ய தமிழ்லையே, அதை கொஞ்சம் அப்படி சாய்ச்ச மாதிரி எழுதுறதான் மலையாளத்தில் தா. நினைவு வச்சுக்கிறது ஈஸி. இது பாருங்கள், மா நாம, ஆனால் அது மா கிடையாது, இது த த. தாவுக்கு அடுத்து தா, தல தா ரெண்டாவது தா. அடுத்தது பாருங்கள், தமிழ் எழுத்தில் நம்ம நா மாதிரி தோற்றம், தாவுக்கு அப்புறம் நா வரும் இல்லையா, அந்த தோற்றத்தில் இருக்கும். ஆனால் அது இங்கே தாங்கிற மீனிங்கில் தான் தருது. தா தத்த த த மூணாவது லெட்டர், மலையாளத்தில் மூணாவது எழுத்து த. அடுத்து இது பாருங்கள், யா மாதிரி தமிழில் யா மாதிரி இருக்கும், ஆனால் இது மலையாளத்தில் என்ன எழுத்து, தாவுல நாலாவது எழுத்து. இந்த தா வரிசையில் தா வரிசையில் இருக்கக்கூடிய நாலு எழுத்துக்களுமே தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தோற்றம் உள்ள எழுத்துக்கள், த த த த. அடுத்து பாருங்கள், மூணு சுழி நா மாதிரி இருக்கும், ஆனால் எந்த சுழியுமே இருக்காது. இந்த ரெண்டு சுழி நா ரெண்டு சுழி இல்லை. அடுத்தது இது பாருங்கள், இதுவும் கிட்டத்தட்ட நம்ம தமிழில் வா மாதிரி எழுத்து தான். தமிழ் எழுத்துக்களில் எந்த மாதிரி இருக்குது, வா மாதிரி இருக்குது, ஆனால் இது வா வா இல்லை, இது வந்து பா மலையாளத்தில் பா. இது பாருங்கள், அடுத்த எழுத்து இந்த வா மாதிரி இருக்கிறது இந்த எழுத்து, இது பா பா. அடுத்து இந்த தா மாதிரி, அதாவது நம்ம தமிழ் எழுத்து நா மாதிரி இருக்கக்கூடிய தா மலையாளத்தில் பாருங்கள், அதே மாதிரி சிறு வித்தியாசம்,
அந்த முதல் எழுத்துக்கும் சின்ன வித்தியாசத்துக்கும் உள்ளது. பா, பாவில் நாலாவது பா, பப்ப பப பா, பா ஷான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பா, பா பாபா பாபா பிளாக் ஷீப் சொல்லுவோம், அந்த ரெண்டாவது பா, பாஷா பா பிஹெச்ஏ. அடுத்து இது யா, தமிழில் நம்ம இப்படி தான் எழுதுவோம் சில நேரம், யா யா, இது யா. ஆனால் உண்மையிலேயே நம்ம எழுதுகிற எழுத்து யா மாதிரி எழுதினோம்னா அது வேறு ஒரு அர்த்தத்தை தரும். இது பாருங்கள், ரா, தமிழில் ரா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும், ரா ய ரா. அடுத்து பாருங்கள், லா, லா நம்ம தமிழ் எழுத்து மாதிரி தான் இருக்கும், ஆனால் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும், லாவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், இது வா, உண்மையிலேயே இது வா தான். இப்போ பாருங்கள், வாங்கிற ஒரிஜினல் லெட்டர் எழுதினோம்னா அது கா, சா, பா எல்லாமே கிட்டத்தட்ட அந்த வா மாதிரி தோற்றம் உள்ள எழுத்து. இதுதான் உண்மையிலேயே வாங்கிறது, இது தான் மலையாளத்தில் வாங்கிறது இந்த எழுத்து தான் வா. இது பாருங்கள், இது என்ன எழுத்து, சா, வடமொழி சா. முன்னாடி சுழிச்சிருக்கோம், நாம் சுழிச்சு எழுதுவோம், மலையாளத்தில் சுழிக்காமல் எழுதுகிறோம், எறல வா ச. இந்த லெட்டர், இந்த எழுத்து பாருங்கள், நமக்கு பழக்கப்பட்ட எழுத்து தான். தமிழில் லா எழுதுவோம் இல்லையா, மத்தல லான்னு சொல்லுவோம், அந்த லா தான் இது. இந்த லாவும் ஊவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு எழுத்து பாருங்கள், இது வரைக்கும் லா இருக்குது, இதுக்கு பிறகு ஊ இருக்குது, லா ஊ ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் அது லா, மத்தல லா. இப்போ பாருங்கள், இது ழா, பழத்துக்கு வர ழா. கிட்டத்தட்ட தமிழ் எழுத்து நம்ம மூ எழுதுகிற மாதிரி சுழிக்காமல் அப்படி அப்படி பாதி வரைக்கும் நிறுத்துகிறது தான் அது ழா. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு எழுத்து மிஸ் ஆகிருக்கு, அது என்ன எழுத்துனா, ஒரு சிறு வித்தியாசம், அந்த மா அப்படிங்கிறது என்னென்னா தமிழில் மானு நம்ம எழுதிட்டோம்னா அங்கே தாவாயிடும். தமிழில் பாருங்கள், மாவை இங்கே ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்ல, அதுதான் மலையாளத்தில் மா. மாவை அப்படி மேலே ஜாயின் பண்ணணும், ஆனால் ஜாயின் பண்ணாமல் நம்ம தமிழ் எழுத்து அப்படி எழுதிட்டோம்னா அது வந்து தா, தா தத்த தா, ரெண்டாவது தா, க வ ச ச ஜ அ ம எல்லாமே பாருங்கள், எல்லா எழுத்துக்களுமே பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லா எழுத்துக்களுமே இப்போ நம்ம காட்டுற அத்தனை எழுத்துக்களுமே தமிழ் எழுத்துகள் மாதிரி தோற்றமுடைய எழுத்துக்கள். 22 எழுத்துக்கள் மொத்தம், எத்தனை எழுத்துக்கள், 22 எழுத்துக்கள் அந்த தோற்றத்தில் இருக்குது. இதை நம்ம கற்றுக்கிறது எளிது என்பதற்காகத்தான் இதை நாம் சொல்கிறோம். இப்போ மொத்தமாக ஒரு அது பாருங்கள், கக்க கக ஞ, சச்ச சச்ச ஞ, டட்ட டட நா, தத்த தத நா, பப்ப பபமா, எற ல வ ல. க க, இது ரெண்டும் அந்த தமிழ் எழுத்துகள் மோதிரு தோற்றம் இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது முன்னாடி நம்ம காட்டினது தான் இருந்தால் அது உங்களுக்கு இப்போ நம்ம தேடி பார்த்தோம்னா பாருங்கள், இது சற்று ஏறக்குறைய இந்த சாவும் தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தோற்றம் இருக்குது. அடுத்து ஜா, ஜாவும் தமிழ் எழுத்து மாதிரி தான். அடுத்து நான் மூணு சொல்லினா, சுழிக்காதது இது. அடுத்து இந்த எழுத்து த, இந்த தா வரிசை மட்டும் எல்லா எழுத்துக்களுமே தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்கும், தத்த தத ந மூணுமே. ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மெய்யெழுத்துக்களை நினைவுபடுத்தும், வெவ்வேறு உயிர்மை எழுத்துக்களை நமக்கு நினைவுபடுத்தும். பாருங்கள், இந்த நா, மா, வ, ல, மத்தல ல, ழ, இதெல்லாமே நன்கு படித்து பயன்பெறுங்கள்.